உலகிலேயே மிகவும் ஊட்டச்சத்தான காலை உணவு எது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் தமிழ் டிவி ஃபெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர்ற வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிரும். நம் முன்னோர்கள் அக்காலத்தில் பெரும்பாலும் பழைய சோற்றையே காலை உணவாக உண்டு வந்தனர். ஆனால் இன்று நாம் பழைய சோற்றையே சாப்பிடுவது கிடையாது. சாப்பிடுவது என்ன, அப்படி ஒரு உணவு உண்டு என்பதையே நாம் மறந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பழைய சோற்றை உண்டு வந்த நம் முன்னோர்கள் எந்த ஒரு நோயுமின்றி முதுமையிலும் இளமையாக மிகவும் மகிழ்ச்சியாக 100 ஆண்டுகள் வரை ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்று நாம் துரித உணவுகளின் மோகத்தால் இளம் வயதிலேயே பல வகையான நோய்களின் தாக்கத்தினால் அவதிப்படுகிறோம். நாம் பழைய சோறு சாப்பிடுவதால் சளி போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் என எண்ணி அதனை முழுமையாகவே தவிர்த்து விட்டோம். ஆனால் நாமே இந்த தவறான எண்ணத்தை நம்முடைய மனதில் ஏற்படுத்தி கொண்டு இந்த ஆரோக்கியமான காலை உணவை தவிர்த்து விட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பழைய சோறு தமிழர்களின் ஒரு பாரம்பரியமான உணவுப் பொருளும் கூட. தற்போது பார்த்தீர்கள் என்றால் மேலை நாடுகளில் பழைய சோற்றை பொட்டலங்களில் அடைத்து விற்பனை செய்வதை நாம் பல இடங்களில் காண்கிறோம். இந்த நிலை தொடர்ந்து கொண்டு இருந்தால் வெகு விரைவில் பழைய சோற்றை பார்சலில் நம்முடைய ஊர்களிலும் காண இயலும். பழைய சோற்றில் மற்ற உணவுப் பொருட்களை விட விட்டமின் B6, விட்டமின் B12 போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. பழைய சோற்றில் லட்சக்கணக்கான உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன. அதனால் இந்த உணவை உட்கொள்வதால் செரிமான பிரச்சனை நீங்கி செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக வேலை செய்யும். நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையானவை பழைய சோற்றில் அதிக அளவில் காணப்படுகிறது. அதனால் நம் உடலை தாக்கும் நோய்களை தவிர்த்து உடல் உறுப்புக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது. நீங்கள் பழைய சோறை காலையில் உட்கொண்டு வந்தால் உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தினமும் காலையில் பழைய சோற்றை சாப்பிட்டு வருவதன் மூலம் விரைவில் நமக்கு முதுமை தோற்றம் வருவதையும் தவிர்க்க முடியும். நாம் பழைய சோற்றை கொள்வதன் மூலம் நம் உடலில் கால்சியம் அதிகரிக்கும். இதனால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதையும் நம்மால் தவிர்க்க முடியும். உடல் சூடு அதிகமாக காணப்படுபவர்கள் பழைய சோற்றை தங்களுடைய உணவில் சேர்த்துக் கொண்டால் உடல் சூடு நீங்கி உடல் குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட உதவும். மேலும் பழைய சோற்றில் நார்ச்சத்து அதிக அளவில் காணப்படுவதால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதையும் தவிர்க்கலாம். இந்த சோற்றை உட்கொள்வதன் மூலம் நம்முடைய பழந்தமிழர்கள் செயல்பட்டது போன்று நாள் முழுவதும் மிகவும் உற்சாகமாக நம்மால் செயல்பட முடியும். இந்த வகையான உணவு நமக்கு ஏற்படும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த பழைய சாதம் செய்வதற்கு இப்போது கிடைக்கும் நவீன முறையில் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகளை பயன்படுத்துவதை விட சம்பா, கைக்குத்தல் அரிசி போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் நம்முடைய முதியோர்கள் இந்த வகையான அரிசிகளையே பயன்படுத்தி பழைய சாதத்தை உட்கொண்டு வந்தனர். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் பழைய சாதத்தில் இருக்கும் ஆரோக்கியத்தை தெரிந்து கொண்டீர்களா? அதனால் தமிழனின் பாரம்பரிய உணவான பழைய சோற்றை உண்டு பல வகையான நோய்களிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுவரைக்கும் நீங்க தமிழ் டிவி ஃபார்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.